Dear students, 12th standard economics, third lesson, the classical theory of employment. J.P. Say law of market, J.P. Say, our duration is our end economic step in the last video. Now, J.P. Say law of market, our assumption is J.P. Say, law of market, our concept is supply credits is own demand அப்படிங்கற ஒரு கான்செப்ட் சொல்லி இருக்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் அப்ப அந்த ஜேபி சேனுடைய அசம்ஷன் என்ன அந்த விதி லா ஆஃப் மார்க்கெட் அப்படிங்கற விதி என்னென்ன எடுகோள்களை கொண்டுள்ளது அசம்ஷனை கொண்டுள்ளது அப்படிங்கறத தான் பாத்துக்கோங்க அங்க கிட்டத்தட்ட ஒரு 11 அசம்ஷன்ஸ் இருக்கு அதனுடைய மீனிங்கை இப்ப பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் தி கமாடிட்டி ஆர் an input can affect price அப்படின்னு சொல்றாரு அதாவது ஜேபி சே லா ஆஃப் மார்க்கெட் விதியினுடைய அசம்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சிங்கிள் பையரோ அல்லது செல்லரோ வாங்குபவரோ விற்பனையாளரோ ப்ரைஸ்ல என்ன பண்ண முடியாதான் எந்த வித அஃபெக்டும் பண்ண முடியாது நோ சேஞ்சஸ் த ப்ரைஸ் அங்க என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரைஸ் தான் நீ ஏத்துக்கணுமே தவிர உன்னால விலையில எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவே முடியாது விலை அதிகரிக்கவோ இல்லை குறைக்கவோ உன்னால அது முடியாது அதுதான் நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் வாங்குபவராலையும் விலையை ஏற்றுவதோ குறைக்கிறதோ முடியாது விற்பவர் கூட என்ன பண்ண முடியாது விலையை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை ஏற்றவும் முடியாது அதுதான் நோ சிங்கிள் பையர் ஆர் செல்லர் ஆஃப் த கமாடிட்டி செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கிளாசிக்கல் தேரியில இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது முழு வேலை வாய்ப்பு அப்போ கிளாசிக்கல் தேரியை பொறுத்த வரைக்கும் அன்றைய காலகட்டங்களில் முழுசாக வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க வேலை இல்லாத நிலை அப்படின்ற ஒரு நிலை இருந்தது இல்லை கண்டினியூ ஒர்க் அப்படின்னு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்னா கண்டினியூ ஒர்க் எனி டைம் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு தேவையான வருமானத்தை ஈட்டுறாங்க எது மூலிய வழிமானா என்ன பொருட்களை உற்பத்தி பண்ணாங்களோ அந்த பொருட்களில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அடிப்படையாக வச்சு தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா People are motivated by self-interest and determines economic decision. அதாவது இங்கே என்ன சொல்லுதுன்னா பீப்புளை மோட்டிவேட் பண்ணணும் எதுக்காக அப்படின்னா அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மோட்டிவேட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேக்கரி கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பேக்கரி கடையில் ஏதோ ஒரு ஸ்வீட்டாக ஒரு கேக் வாங்குறேன் அந்த கேக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட் சுவை உணர்வு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த டேஸ்ட்னால தான் அவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தொடர்ந்து அந்த ஜாப்புக்கு அதாவது அந்த கடைக்கே போறாரு அந்த கடைக்கே போயிட்டு அந்த பொருட்களே திரும்ப திரும்ப வாங்கி என்ன பண்றாரு சுவைக்கிறாரு அப்ப அந்த டேஸ்ட் அப்படின்றது முக்கியத்துவம் இருக்கிறது அப்ப என்ன காரணம் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜுக்கு போறீங்க காலேஜ் போய் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு ஜாப் வாங்கணும் அந்த ஜாப் ஏதாவது கிடைச்ச உடனே அந்த ஜாப் மூலமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்கம் கிடைக்கும் இதுதான் உன்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் நீயாவே என்ன பண்ணணும் சுயசார்பாடையணும் நான் வேலையை நல்லா படிக்கணும் நல்லா படிச்சு ஒரு காலேஜுக்கு போகணும் காலேஜுக்கு போயிட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வருமானம் கிடைக்கும் அப்போ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இங்கே முக்கியம் அதுதான் எக்கனாமிக் டெசிஷன் அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடியதற்கு இந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறேன் அடுத்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா The laissez-faire policy is essential for an automatic and self-adjusting process of full employment. அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா அரசு தலையிடாத கொள்கை பின்பற்றப்படுகிறது அதனால ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் இன்ட்ரெஸ்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஏற்படும் இதனால் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நிலவும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க அரசு தலையிடாத கொள்கை அப்படின்னா என்ன லேசிஃபயர் பாலிசி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பெட்ரோல் டீசல்லாம் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து 2017 முன்னாடி பிஃபோர் 2017 முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கம் தலையிட்டு அதற்கான பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ அதுதான் நிர்ணயம் செய்யும் ஆனால் இப்போ ஆஃப்டர் 2017 அப்புறம் எண்ணெய் நிறுவனங்களே அந்த பெட்ரோலினுடைய விலையும் டீசலினுடைய விலையும் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ கச்சா பொருட்களுடைய விலை அதிகரித்தால் ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோலினுடைய விலை அதிகரிக்கும் டீசலினுடைய விலை அதிகரிக்கும்
கச்சா பொருட்களுடைய விலை குறைஞ்சா பெட்ரோலுடைய விலை குறையும், டீசலுடைய விலை குறையும். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக் அண்ட் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ப்ராசஸ். அப்போ விலை, அது கச்சா பொருட்களுடைய விலை அதிகரித்தால் பெட்ரோலுடைய விலை அதிகரிக்கும். ஆனால் இப்போ 2017 முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது விலை அதிகரித்தாலும் குறைந்தாலும் கவர்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பெட்ரோல்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஆட்டோமேட்டிக் அதுவாகவே கச்சா பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ இது எதனால் ஏற்படுகிறது, ஸோ இதனால் என்ன என்னன்னா லேசி பயர் பாலிசி. அரசு தலையிடாது, பெட்ரோல் விலை ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ அரசாங்கம் என்ன பண்ணாது, தலையிடாது. அப்போ இதில் யார் தலையிடுவாங்க அப்படின்னா கச்சா பொருட்களுடைய எண்ணெய் நிறுவனங்கள் தான் இதில் தலையிடும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கச்சா பொருட்களுடைய விலையினால் அந்த பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதோ இறக்குமதி பண்ணுறதோ அவங்க பண்ண முடியும். அந்தர் ஒன் ஃபிஃப்த் ஒன், தெர் இஸ் வில் பி எ பர்ஃபெக்ட் காம்படிஷன் அந்த லேபர் அண்டு ப்ராடக்ட் மார்க்கெட். இவருடைய அசம்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்ட் காம்படிஷன் இருக்கும். பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படின்னாக்கா ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட் அப்படின்றது நிலவும். அந்த இடத்துல பொருட்கள் ஒரே மாதிரி இருக்கும், ஹோமோஜீனியஸ் ப்ராடக்ட். ஃப்ரீ என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஆர் ஹோம், ஒரு நிறுவனங்கள் உள் நுழைவதற்கோ வெளியில் வருவதற்கோ எந்தவித தடையும் இல்லை இந்த பர்ஃபெக்ட் காம்படிஷனில். இதனால் எண்ணற்ற பொருட்களை இங்கே உற்பத்தி பண்ண முடியும், லேபர் இருப்பாங்க. அதுதான் லார்ஜ் மெம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்டு செல்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணற்ற விற்பனையாளர்களும் எண்ணற்ற வாங்குபவர்களும் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபெக்ட் காம்படிஷனில் இருப்பாங்க. அனதர் ஒன், தர் இஸ் வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த இடத்துல கூலியில் வேஜ் ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னா ப்ரைஸில் நெகிழ்வுத்தன்மை ஏற்படுவதனால விலையிலையும் அதாவது கூலியிலையும் மாற்றம் ஏற்படும். ஒரு பொருட்களை நான் தான் உற்பத்தி பண்ணேன், அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணும்பொழுது அதனுடைய மதிப்பு ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ இருந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அது ஃப்ளெக்சிபிலிட்டி நெகிழ்வுத்தன்மை ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னா அதனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 20-25% மேலே போயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுடைய வேஜஸும் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரைஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆனால் நம்மளுடைய கூலியும் அதிகமாகும். அதை தான் என்ன சொல்லியிருக்காருன்னா அட்ஜஸ்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விதத்தை பொறுத்து தான் தன்னுடைய கூலி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7 points, மணி ஆக்ட்ஸ் ஒன்லி அஸ் எ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த பணத்தினுடைய வேலை என்ன, மணி இந்த பணத்தினுடைய ஆக்ட் ஒன்லி இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பரிமாற்ற கருவியாக செயல்படுகிறது, அதாவது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இப்போ எனக்கு ஒரு கமாடிட்டிஸ் ஏதாவது ஒரு பொருட்களை நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த பொருட்களை வாங்குவதற்கு எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா மணி, அதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு பொருளை வாங்குறேன், அந்த பொருளை வாங்குவதற்கு பணம் தேவைப்படுகிறது. ஒரு பொருளை விற்கிறேன், விற்கும் பொழுது எனக்கு என்ன கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது. அப்போ அதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். செல்லர் ஆர் பையர்ஸ், இந்த பொருளை உருவாக்கினாலும் பணம் தேவைப்படும், செலவாகும். அந்த இடத்துல பொருளை சேல்ஸ் பண்ணாலும் அந்த இடத்துல உனக்கு பணம் இன்கம் கிடைக்கும், ஆனால் பொருளை வாங்கினா மட்டும் உனக்கு என்ன கிடைக்குன்னா பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா பணம் தான் முக்கியம், பணம் வந்து ஒரு இடையீட்டு கருவியாக செயல்படுகிறது. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றத சொல்கிறாங்க, ஒரு பொருளை வாங்கினாலும் விற்றாலும் அதுக்கு பணம் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லாங் ரன் அனாலிசிஸ். இந்த அசம்ஷன் எதை சார்ந்திருக்கிறதுன்னா லாங் ரன், நீண்ட காலத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ கீன்ஸ் தேரியை பொறுத்த வரைக்கும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கும்னா ஷார்ட் ரனை பொறுத்திருக்கும், இது லாங் ரன் அடிப்படையாக கொண்டுருது. ஏன் லாங் ரன் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாக்கா லாங் ரன் அப்படின்றது நிச்சயமற்றது, நீண்ட காலம் அப்படின்றது நிச்சயமற்றது, அதுக்குள்ளே எனி சேஞ்சஸ் ஏற்படலாம். அப்போ அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த அசம்ஷன் மாறிடும், அதுதான் லாங் ரன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா There is no possibility for overproduction or unemployment. இங்க எதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகமான பொருட்களை நான் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்றது இங்க பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்ட்டு. ஏன், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் ப்ரொடக்ட் பண்ணக்கூடிய அனைத்து பொருட்களுமே சேல்ஸ் ஆகிடும் அப்படின்றது ஜேபி சேனுடைய அசம்ஷன். அப்போ நான் விற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன், அது வந்து சேல்ஸ் ஆகாமல் எதுவும் பெண்டிங் ஆகாது
அப்படின்றது இவருடைய கான்செப்ட். ஓவர் ப்ரொடக்ஷன், அதிகமாக பொருட்களை உற்பத்தி பண்ணி வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த பொருட்களை யாரும் வாங்கலாம், அது வீழ்ச்சி ஆகிடுமோ, அதனால நமக்கு அந்த பொருள் உற்பத்தி பண்ண அத்தனை நட்டமாகிடுமோ நினைக்க தேவையில்லை. இங்கே என்ன பண்ண தேவையில்லை, அதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை, நோ பாசிபிலிட்டி. என்னென்ன பொருட்கள் நான் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அத்தனையும் அது விற்பனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஜேபிசி. அப்படி இல்லைன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நோ பாசிபிலிட்டி. வேலை இல்லாமல் என்னுடைய காலத்தில் யாரும் இருக்க முடியாது. எங்கே எந்த காலம்னா கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இவருடைய கிளாசிக்கல் என்ன, கிட்டத்தட்ட 17-ஆம் நூற்றாண்டில் வேலை வாய்ப்பு அப்படின்ற ஒரு திண்டாட்டம் அப்படின்றது இல்லவே இல்லை, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்றது தான் ஜேபிசி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 10th பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்யூட்டிலைஸ்டு ரிசோர்ஸஸ் யூஸ்டு அன்டில் ரீச்சஸ் ஃபுல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது சாரி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட்னு இருக்குது, இங்கே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த இடத்துல என்னென்னா, மேக்ஸிமம் இந்த ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய வளங்களை முழுமையாக பயன்படுத்தினார்கள் 17-ஆம் நூற்றாண்டில். அப்போ முழுமையான வளங்களை அவங்க பயன்படுத்தினதுனால தான் அவங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கிடைச்சிது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தரிசு நிலமாக எதுவும் அவங்க போடலை. இருக்கக்கூடிய நிலங்களில் எதையாவது ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒன்று உழுது, அதில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்படி முழுமையாக பயன்படுத்துறதுனால அவங்களால ரீச்சஸ் ஆர் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அதனால என்ன பண்ண முடிஞ்சதுன்னா, முழு வேலை வாய்ப்பு அவங்களால அடைய முடிஞ்சது அப்படின்றது தான் ஜேபிசி சொல்லியிருக்கிறார். அது லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் ஆப்ரேட்டட். அதனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாசிக்கல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டினுடைய தலையீடு குறைவு, த மினிமம் ரோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்தினுடைய தலையீடு குறைவாக இருக்கும். இது எந்த செக்டாரில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் செக்டாரில் நடக்கும். ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட் வந்து முழுமையாக செயல்பட முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தலையிடலாம். எல்லா விஷயத்துக்கும் ப்ரைவேட் செக்டாரில் கவர்மெண்ட் தலையிட முடியாது. ஆனால் இதே பப்ளிக் செக்டார் இருந்தால் முழு அளவில் அதில் தலையிட முடியும், ப்ரைவேட் செக்டாரில் முடியாது. அதுதான் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன், ஆட்டோமேட்டிக் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இவங்களே பார்த்துக்கலாம், அது வந்து கவர்மெண்ட் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் இந்த அசம்ஷன் ஆஃப் சேஸ் லா அப்படின்றத சொல்லுது. கிட்டத்தட்ட இதில் ஒரு 11 பாயிண்ட் இருக்குது. இதோட இந்த ஜேபி சேனுடைய அசம்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா?